ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை ட்ராவல் பண்ணது. எந்த பஸ்னால் டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் கார்பரேஷனோட திருவண்ணாமலை ஒன் டிப்போலோட பஸ். இது ரூட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 124, சென்னை மாதவரத்துலேருந்து கிளம்பி திருவண்ணாமலை போகிற பஸ்ஸு. வண்டி நம்பர் TN25N0469 வண்டியில் தான் நான் ட்ராவல் பண்ணேன். இது வந்து DS3 ரீபில்ட் பண்ண வண்டி. டேட் ஆஃப் ட்ராவல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் எங்கள் என்னோடய வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி கிளம்பி 5:30 போல் நான் மாதவரம் டெர்மினஸ்க்கு வந்துட்டேன். மாதவரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அப் டு திருச்சி வரைக்கும் ஏகப்பட்ட பஸ்ஸஸ் போகிறதுக்கு நிறைய TNSTC இருக்குது. நான் வந்த உடனே இந்த பஸ் தான் ரெடியாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. உடனே நான் ஏறிட்டேன். ஏறிட்டு ஃபஸ்ட் ரோவில் நான் கேட்டேன், கண்டக்டர் ஃப்ரண்ட்டில் உட்காரலாமான உட்காரலாம் அப்படின்னாங்க. ஸோ கேபின் ஜர்னி மாதிரி டிரைவருக்கு இருக்க பின்னாடி சீட்டில் நான் உட்காந்துட்டேன். டிக்கெட் ஃபேர் வந்து 185 ரூபீஸ் மாதவரம் டு திருவண்ணாமலைக்கு. ஸோ இது போகிற ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டேரி லூகாஸ் லூகாஸ்லேருந்து நம்ம பாடி சரவணா ஸ்டோர் அந்த ரோடு வழியாக உள்ளே போயிட்டு அம்பத்தூர்லேருந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா பைபாஸில் ஏறி போரூர் டோல்கேட், அப்புறம் பெருங்கலத்தூர் வண்டலூர் கிளாம்பாக்கம். ஸோ அந்த ரோட்டை பிடிச்சிடுவாங்க. கிளாம்பாக்கம் என்ட்ரியும் போடுறாங்க. ஸோ இதுதான் ரூட்டு. பஸ் நம்ம ஆதாரத்துலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் லோடு இருந்துச்சு ஏர்லி மார்னிங் அந்த டைமுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அம்பத்தூர் இல்லை போரூர் டோல்கேட் கிட்ட வர்றதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 80% வந்து பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு சீட்டிங் கெப்பாசிட்டி. பேசஞ்சர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செஞ்சி திருவண்ணாமலை அந்த பிளேஸில் உள்ள பேசஞ்சர்ஸ் தான் இருந்திருந்தாங்க. வண்டி டிபார்ச்சர் டைம் வந்து மாதவரத்தில் ஷார்ப்பாக 5:30 கிளம்புனாங்க. அங்கேருந்து நாங்கள் அம்பத்தூர் க்ராஸ் பண்ணும்போது டைம் 5:50 AM, போரூர் டோல்கேட் க்ராஸ் பண்ணும்போது 6 AM நாங்கள் க்ராஸ் பண்ணோம். இது BS3 ரீபில்ட் வண்டி அப்படிங்கிறதுனால இன்ஜின் பிக்கப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் வண்டி வந்து ஒரு 70 மேலே போனதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. டிரைவரை வந்து ஆல்மோஸ்ட் 75-76 அப்படிங்கிற ஒரு ஸ்பீடை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க த்ரூ அவுட் த ஜேர்னி. இது வந்து நம்ம போரூர் டோல்கேட்டில் இருந்துட்டு நம்ம தாம்பரம் பைபாஸ் போகிற ரூட்டு. ஸோ எங்களுக்கு கூட காம்படிஷன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. டிரைவர் வந்து சேம் பைபாஸில் பார்த்தீங்கன்னா அந்த 70-75 மெயின்டைன் பண்ணிட்டே போனாங்க. நாங்கள் பெருங்கலத்தூர் க்ராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:20 AM. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வண்டலூர் க்ராஸ் பண்ணும்போது டைம் வந்து 6:23 ஒரு 6:28 ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாரி பார்த்தா தெரியும், அந்த நம்மளுக்கு அந்த காத்தாடியோட விண்மில்லோட இதை எடுத்துகிட்டு போகிற லாரி. அதோட டேர்னிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதில் வந்து பின்னாடி ஒரு ஆப்ரேட்டர் ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல லாரிக்கு பின்னாடி லாஸ்ட்டாக, அவர் தான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாரு. இந்த வீல் வந்து ஃப்ரண்ட்டில் லாரியோட வீலுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதை டேர்ன் பண்ணால் தான் இவ்வளோ லென்த்தான இது வந்து திரும்புறதுக்கான ஒரு மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. ஸோ நடுவில் கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக ஒரு பையன் ஃபோனில் பேசிகிட்டே முன்னாடி பின்னாடின்னு ஓடிட்டுருந்தாங்க. ஸோ இதில் ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளாம்பாக்கம் என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே, அதுவும் திறந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போகிறது. இறங்கலாம் செய்யல. ஸோ போகும்போது தான் நான் ஏற்கனவே போட்ட மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பஸ் இந்த சைடு நின்றுட்டு இருந்துச்சு. வண்டி வந்து டீசல் ஃபில்லிங்காக ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போனோம். போன உடனே டீசல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பேசஞ்சர் பிக்கப் பண்ணுறதுக்காக உள்ளே போனாங்க. ஸோ பேசஞ்சர் இது வந்து கிளாம்பாக்கம் டிப்போ, புதுசாக ஓப்பன் பண்ண டிப்போ. அதுலேருந்து நாங்கள் பேசஞ்சர் பிக்கப் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டு ஒரே ஒரு பேசஞ்சர் தான் எனக்கு தெரிஞ்சு ஏறினாங்க. ஏன்னா ஏற்கனவே வண்டி வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு 2 UD அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதில் தான் ஆளுங்க ஒரு ஹாஃப் ஃபில்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கள் பஸ் அங்கே ரொம்ப நேரம் நிற்கல, போய் சைன் மட்டும் போட்டுட்டு உடனே திருப்பிட்டாங்க. ஸோ கிளம்பாக்கம் டைம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கு. 6:30 உள்ளே என்ட்ரு ஆகி 6:40 வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் கிளம்பாக்கத்துலேருந்து நாங்கள் எக்ஸிட் ஆகிறது. ஏர்லி மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால ஸ்லோ மூவிங் டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா SETCயோட திருச்சி பஸ் ஒன்று, திருச்சி டிப்போ ராக் ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஓவர்டேக் பண்ணுவோம்னு நினச்சி பார்த்தோம், பட் ஆனால் அதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கெங்கெல்லாம் நாங்கள் ஓவர்டேக் பண்ணலான்னு நினைக்குவோம் அந்த இடத்துல வந்துட்டு டிராஃபிக் ஏதாச்சும் சிக்னல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த SETCயுமே நல்ல ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாங்க. நாங்கள் 75 இருந்தால் SETC கிட்டத்தட்ட ஒரு 85 வரைக்கும் போயிருக்காங்க. இது பரனூர் டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு டிராஃபிக்கு, ஒரு கம்பெனி பஸ்ஸும் ஒரு காரும் லைட்டாக கிராச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் பரனூர் டோல்கேட் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது 7:11 AM. ஸோ நாங்கள் என்னென்னா செங்கல்பட்டு உள்ளே என்ட்ரி இருந்துச்சு. ஸோ செங்கல்பட்டுக்குள்ளே போயிட்டு திருப்பி வெளியில் வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், 7:15 to 7:20 AM. எல்லா TNSTC பஸ்ஸுமே வந்து உள்ளே செங்கல்பட்டு என்ட்ரி போட்டாங்க. திருப்பி செங்கல்பட்டுக்கு அப்புறம் நம்ம பைபாஸ் ஏறிட்டோம். பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் அதே 70-75 அதே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. மதுராந்தகம் வந்து இது பாலாறு பிரிட்ஜ் நாங்கள் க்ராஸ் பண்ணோம்.
மதுராந்தகத்துக்கிட்ட பார்த்தா பேசஞ்சர்ஸ் யாரும் இல்லை, அதனால் நாங்கள் மதுராந்தகத்தில் ஸ்டாப் பண்ணல, அப்படியே மூவ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மேல்மருவத்தூர் தான் ஸ்டாப் பண்ணாங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து அரியலூர் போகிற ஒரு டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் பஸ் ஒன்று எங்களுக்கு ஒரு காம்படிஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏதோ ஒரு ஸ்டிச்சில் நாங்கள் ஓவர்டேக் போகணும். இது வந்து ஸ்ரீகுமரன் டிராவல்ஸ் மதுரை போகிற ஃபஸ்ட் டே சர்வீஸு, எங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. அந்த வீடியோ தான் இது. இதுதான் நாங்கள் மதுராந்தகம் கிராஸ் பண்ணும்போது எங்கள் கூடயே வந்து டிஎன்எஸ்டிசியோட ஒரு சேலம் பஸ்ஸு, அப்புறம் கள்ளக்குறிச்சி பஸ்ஸு, ஒரு அரியலூர் பஸ்ஸு, இது மூணு தான் ஒன்றா வந்துட்டு இருந்தோம். மேல்மருவத்தூரில் ஸ்டாப் பண்ணாங்க. டைம் அப்போ 7:55 AM. கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் ஏறினாங்க. ஸ்டாண்டிங் அளவுக்குலாம் இல்லை, பஸ் ஆனால் சீட்ஸ் மட்டும் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதில் அப்சர்வேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதவரத்துலேருந்து கிளம்பி நம்மளுக்கு கிளாம்பாக்கம் வர்றதுக்குள்ளேயே வண்டி ஆல்மோஸ்ட் 80% லோட் ஆயிடுது. ஸோ கிளாம்பாக்கத்துக்கு அப்புறம் பேசஞ்சர் லோடுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆத்தூர் டோல்கேட் நாங்கள் 8:06 AM கிராஸ் பண்ணோம். திண்டிவனம் வந்து திண்டிவனத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஹோட்டல் பிரேக் ஸ்டாப் பண்ணாங்க. ஹோட்டல் பேர் சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு ஆவரேஜான ரெஸ்ட் ஸ்டாப்னு சொல்லலாம். ஏன்னா தோசை வந்து 60 ருபீஸு, பட் அந்தளவுக்கு ரொம்ப இல்லை. பஸ்ஸு ஸ்டாப் பண்ணும்போது தான் நான் நோட் பண்ணேன், வண்டியோட கண்ணாடி வந்து ஒரு இடத்துல உடஞ்சிருந்துச்சி. டிரைவர் என்னட்ட சொன்னேன், அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. உடனே அதை தள்ளியும் கழட்டி உள்ளே எடுத்து வச்சிட்டாங்க. அப்புறம் திண்டிவனம் முன்னாடியே ஒரு கட்டு ரைட் எடுத்து போனாங்க. அந்த இடத்துல நிறைய ரோட் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் டிராஃபிக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் பைபாஸில் ஏறினோம். பைபாஸில் ஏறி திருவண்ணாமலை ரோடு போயிட்டுருந்தோம், செஞ்சிபுரம் ரோடு. அங்கே வந்து ஒரு டோல்கேட்டு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 hour 2 months வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் செஞ்சி கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 9:12 AM அந்த மாதிரி, சாரி 9:20 AM அந்த மாதிரி செஞ்சு கிராஸ் பண்ணோம். அது தாண்டினதுக்கப்புறம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அது அந்த பிளேஸ் தான் இது. அங்கேயுமே சைடில் கொஞ்சம் ரோட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:25 to 8:40 AM வரைக்கும் ஸ்டாப் பண்ணாங்க. இது வந்து கீழ்பென்னாத்தூருங்கிற ஒரு பிளேஸு, அங்கே கிராஸ் பண்ணோம். டைம் வந்து 9:50 AM அண்ட் ஃபைனலாக திருவண்ணாமலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். நாங்கள் திருவண்ணாமலை நான் இறங்கினது எங்கன்னா, நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகல. நாங்கள் அதுக்கு முன்னாடியே கோயில் ஸ்டாப் ஒன்று இருக்கும், அந்த இடத்துலேயே நான் இறங்கிட்டேன். ஸோ அங்கே நான் ட்ராப் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:10 AM. ஸோ டோட்டல் ட்ராவலிங் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 4 hours 40 minutes வித் பிரேக்கு, அதுக்கப்புறம் டிராஃபிக் டிலேஸ் எல்லாமே சேர்த்துன்னு சொல்லலாம். ஒரு டீசெண்டான ட்ராவல் டைம் தான், ஏன்னா மாதவரத்துலேருந்து நம்மளுக்கு இங்கே வந்திருக்காங்க வித் ஆல் என்ட்ரி. நடுவில் ஒரு சின்ன சின்ன ஊரில் கூட என்ட்ரி ஆனாங்க, சத்தியமங்கலம்னு ஒரு ஊர், ஆள் ஏறினாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயுமே பைபாஸ்லேருந்து உள்ளே இறங்கிட்டு திருப்பி வந்தாங்க. ஸோ மேக்ஸ் ஸ்பீடு வந்து 79 km/h வரைக்கும் போயிருந்தாங்க. ஆவரேஜ் வந்து 42 km/h. டோட்டல் ஜேர்னியாஸ் வந்து 4 hours 40 minutes. என்ன மாதிரி நார்த் சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதவரம் பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.